இந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது என்கிற தெளிவு நம்மில் அநேகருக்கு இல்லை. போராடுகிறவர் யார் என்று அவர்கள் தொப்பியை பாருங்கள், அவர்கள் தாடியை பாருங்கள், அவர்கள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பேசுகின்ற போது, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்கள் நெஞ்சம் எப்படி வலித்திருக்கும். அந்த பேர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 95,000 பேர்களிலே ஏறக்குறைய 64,000 பெயர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள். சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றிலே எந்த பக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த பக்கம் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட சரித்திரம் எழுதப்பட முடியாது. தேசிய தலைவர்கள் பரூக் அப்துல்லா போன்றவர்கள் 120 நாட்கள் சிறையிலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்வோம், பௌத்தர்களை சேர்த்துக் கொள்வோம், பார்சிக்களை சேர்த்துக் கொள்வோம், இந்துக்களை சேர்த்துக் கொள்வோம், இஸ்லாமியர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகின்ற போது, இந்தியாவிலே இருக்கிற 25 கோடி இஸ்லாமியருக்கு அந்த உணர்வு வராதா? நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி மாளிகையிலே 6 ஆண்டுகள் இருந்து ராஷ்டிரபதியாக இருந்தவருடைய மகனுக்கும் பேரனுக்கும் குடியுரிமை கிடையாது. கார்கில் போரில் வீர மரணம் அடைந்து அரசாங்கத்தினுடைய வீர சக்கர விருதை பெற்றவருடைய மகனுக்கும் மகளுக்கும் அங்கு குடியுரிமை இல்லை. உச்ச நீதிமன்றம் கேட்கிறது, ஏயா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? அப்பனுக்கு குடியுரிமை கொடுத்திருக்க, அம்மாவுக்கு கொடுத்திருக்க, பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்றிய, இது என்ன கொடுமை இந்த நாட்டில? நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே, என்னை சுட்டுக் கொள்ளுங்களேன். பிரதமர் சொன்னாரா சொல்லலையா? மோடி அவர்களுக்கே தெரியும் நண்பர்களே, அமித்ஷா அவர்களுக்கே தெரியும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாதுன்னு தெரியும். ஆனால் எதற்காக பண்ணுகிறார்கள் அதான் முக்கியம். அந்த இடத்தை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மோதலை இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் உள்ள மோதலாக அதை வளர்த்தெடுக்க ஆசைப்படுகிறார்கள். ஒரு பெரிய வரலாற்று போராட்டத்திற்கு நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தேசம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்று பல கேள்விகளுக்கும் பல வினாக்களுக்கும் விடை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மேலெழுந்து வாரியாக பார்க்கின்ற போது ஒரு சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்கிற அடையாளத்தை இந்த போராட்டம் பெற்றிருந்தாலும் கூட, இந்த போராட்டத்திற்கு பின்னாலே இருக்கின்ற பல்வேறு கூறுகளை அலசி பார்க்கின்ற போது, இந்த போராட்டத்தினுடைய முடிவுகளும் இந்த போராட்டத்தினுடைய தாக்கங்களும் இந்த போராட்டத்தினுடைய விளைவுகளும் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு கருத்தாளமிக்க கேள்விகளுக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது என்கிற தெளிவு நம்மில் அநேகருக்கு இல்லை. இந்த போராட்டம் அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று கேட்பதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் எங்களுக்கு வீட்டு மனை வேண்டும், குடிநீர் வேண்டும், சாலை வசதி வேண்டும், பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கேட்டு நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் வேலை கேட்டு நடத்தப்படுகின்ற போராட்டமும் அல்ல. இந்த போராட்டம் இடஒதுக்கீடு வேண்டும், கல்லூரிகளிலே வேலை வாய்ப்புகளிலே எங்களுக்கு இத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு நடத்தப்படுகின்ற போராட்டமும் இல்ல. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய குடிமகன் நான் என்பதை அங்கீகரிப்பதற்காக இந்த தேசத்தோடு நடத்துகின்ற போராட்டமாக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த நாடு என்னுடைய நாடு, இந்த மண் என்னுடைய மண், இந்த சுதந்திர இந்தியாவாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நான், என்னுடைய தகப்பன், என்னுடைய பாட்டன், என் முப்பாட்டன், நாங்கள் கொடுத்த குருதி சொட்டுகளும் நாங்கள் கொடுத்த உயிர்களும் தான் இன்று இந்திய பாராளுமன்றமாக எழுந்து நிற்கிறது என்கிற கவலைகளோடு தான் நான் இங்கே இருக்கின்ற அநேகருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். இது என்ன சட்டம்? முன்னாலே பேசியவர்கள் இங்கே தெளிவுகளை தெளிவாக பேசியிருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன்.
அநேகம் இருக்கு. இது இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே நடத்துகின்ற போராட்டம் என்கிற எண்ணம் நம்மில் பலருக்கு இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவார்கள் என்கிற கருத்து பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கின்ற இந்திய ஜனநாயகத்தினுடைய நம்முடைய பிரதமர் அவர் பேசுகின்ற போது சொல்லுகிறார், போராடுகின்றவர்கள் யார் என்று பாருங்கள், அவர்களுடைய உடைகளை பார்த்தால், அவர்கள் தோற்றத்தை பார்த்தால் யார் போராடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். 130 கோடி மக்களுடைய பிரதமர். ஜாதி, மதம், இனம், மொழி, மாநிலம் என்கிற எல்லைகளுக்கெல்லாம் மீறி இந்த நாட்டின் அரசியல் சாசன திட்டத்தின் அடிப்படையிலே நான் பணிபுரிவேன் என்று சொல்லி நாடாளுமன்றத்தின் நெடிய படிகளில் ஏறுவதற்கு முன்னால் அந்த படிக்கட்டுகளை முத்தமிட்டு அரசியல் சாசன சட்டத்தை தொட்டு கண்களிலே ஒட்டிக்கொண்ட நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், போராடுகிறவர் யார் என்று அவர்கள் தொப்பியை பாருங்கள், அவர்கள் தாடியை பாருங்கள், அவர்கள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பேசுகின்ற போது, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்கள் நெஞ்சம் எப்படி வலித்திருக்கும். இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக எங்க மக்கள் போராடவில்லையா? இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக எங்க மக்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்யவில்லையா? என் அருமை நண்பர்களே, டெல்லியிலே இந்தியா கேட் என்று ஒன்று இருக்கிறது, என்ட்ரன்ஸ் டு இந்தியா. அந்த இந்தியா கேட்டிலே ஏறக்குறைய 95,000 பேர்களை பொறித்து வைத்திருக்கிறார்கள். வரிசையாக மேலிருந்து கீழ் வரை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 95,000 பேர்களிலே ஏறக்குறைய 64,000 பெயர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர்கள். சுதந்திர போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்த 64,000 பெயர்களை அந்த இந்தியா கேட் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்களிலே பதித்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை படித்தவர்களுக்கு தான் தெரியும் என் அருமை நண்பர்களே, இந்த நாட்டின் குடிமகன் நான், இந்த மண்ணின் மைந்தன் நான், இந்த பாரத தாயினுடைய தவ புதல்வன் நான், எனக்கு இந்த மண்ணில் இடமில்லையா என்கிற கேள்வி 2020 இடமில்லை. இந்த கேள்வி வரலாற்றில் புதிய கேள்வி அல்ல. இஸ்லாமிய பேரரசினுடைய கடைசி சக்கரவர்த்தி பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களுக்கும் இதே நிலைமை வந்தது. சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்கு முன்னால் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்து வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிய மறுத்த காரணத்திற்காக அரண்மனையிலேயே கைது செய்து வைக்கப்பட்ட அந்த மாபெரும் சக்கரவர்த்தியும் அவருடைய அருமை துணைவியாரும் காலையிலே தங்களுடைய அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கின்ற போது இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் அவர்களை எப்படி நடத்தியது தெரியுமா? காலையிலே சக்கரவர்த்திக்கு காலை உணவு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஒரு பெரிய தட்டிலே எல்லாவற்றையும் வைத்து ஒரு பட்டு துணி போட்டு மூர்த்தி பகதூர் ஷா ஜாஃபர் என்கிற அந்த பாதுஷா அவர்களுக்கு கொண்டு போகின்ற போது அந்த தட்டை திறந்து பட்டு துணியை பார்க்கிறார் பகதூர் ஷாவும் அவருடைய அருமை துணைவியாரும். தட்டிலே காலை உணவு இல்லை நண்பர்களே, அவருடைய அருமை மைந்தர்கள் 2 பேர்களுடைய தலையை கொய்து இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் அந்த தட்டிலே வைத்திருந்தது. பகதூர் ஷா தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்துக் கொண்டார். பேகம் மகள், கண்ணீர் சிந்தி விடாதே, நீ கண்ணீர் சிந்தி விட்டால் அவன் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம் அந்த வெள்ளைக்கார துரைத்தனம். ஆகவேதான் உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த பெருமகனைத்தான் நாடு கடத்தினார்கள். பர்மாவிற்கு கொண்டு போனார்கள். பர்மாவிலே போய் அந்த பகதூர் ஷா இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தி வேறு ஒன்றும் கேட்கவில்லை, எல்லை ஏகாதிபத்தியத்திடம் என் தாய் மண்ணில் எனக்கு 6 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். நான் இந்திய தாயினுடைய புதல்வன், நான் இந்திய மண்ணினுடைய மைந்தன், இந்திய மண் தான் என் தாய் மண்,
எனக்கு அங்கே 6 அடி இடம், என் சடலம் கடத்தப்படுவதற்கு வேண்டும் என்று கேட்டான். அந்த வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம் கொடுக்கவில்லை. பர்மாவிலே அடங்கினான். அங்கேதான் நம்முடைய இனிய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த இடத்திற்கு போய் அந்த சக்கரவர்த்தி அடக்கி வைத்திருக்கிற அந்த சரத்திற்கு போய் அருமையான ஒரு கவிதை எழுதி வந்தார். அதில் கல்லில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள், கவலைப்படாதே பகதூர் ஷா, உனக்கு 8 அடி நிலம் வேண்டுமானால் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த ஏகாதிபத்தியம், ஆனால் இந்தியா என்கிற பெரும் நாடு உன் தியாகத்தின் அடிப்படையிலே எழுந்து நிற்கிறது என்று அந்த கவிதையில எழுதினார். பல வரலாற்று கட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கத்தை, குயிட் இந்தியா மூமெண்ட், அந்த குயிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்லோகன், வெள்ளையனே வெளியேறு என்று அந்த ஸ்லோகனை கொடுத்தது யார் தெரியுமா? அந்த கோஷத்தை கொடுத்தது அது ஒரு இஸ்லாமியர். இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முதல் வடிவை எழுதுனது யார் தெரியுமா? ஒரு இஸ்லாமியர். இப்பொழுது பாரத மாதாக்கு என்று சொல்லுகிறார்களே, பாரத மாதாக்கு ஜெய், இந்த கோஷத்தை தன்னுடைய அடிநாதத்தில் இருந்து உணர்ச்சிகரமாக முழுங்கியவன் அலிமுல்லா கான் என்கிற சுதந்திர போராட்ட வீரன். சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றிலே எந்த பக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த பக்கம் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட சரித்திரம் எழுதப்பட முடியாது. அந்தமான் சிறைக்கு போய் பாருங்க, அந்தமான் சிறையில் இருக்கின்ற செல்லுலார் ஜெயில் 4x4, 6x4, 7x3, இதுதான் ஒரு சிறைச்சாலையினுடைய மொத்த அளவு, ஒரு சிறை அடையினுடைய. அதற்குள்ளே 4 பேர் இருப்பார்கள். அந்த 4 பேருடைய ஒரு கையும் ஒரு காலும் சங்கிலியிலே கட்டப்பட்டிருக்கும். 4 பேருக்கும் ஒரு மூத்திர சட்டி கொடுப்பார்கள். இரவிலே அதில்தான் அவர்கள் இயற்கையினுடைய அழைப்பை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதிலே தண்டனை எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஜீவாந்தரம் தண்டனை, 60 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் என்று தண்டனை. திருச்செந்தூரிலே தியாகி பெஞ்சமின் என்று எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு தியாகி இருந்தார், அவருக்கு 3 ஜென்மம் கொடுத்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே போய் பார்த்தால் ஒவ்வொரு சிறைச்சாலையினுடைய வாசலிலும் அந்த சிறைக்குள்ளே இருந்தவருடைய பெயரை எழுதி வைத்திருப்பார்கள். நான் கேட்கிறேன், இந்த அருமைக்குரிய RSS நண்பர்கள், பாஜக நண்பர்கள், தயவு செய்து ஒரு முறையாவது அந்தமான் சிறைக்கு போய் அந்த சிறையினுடைய அறைகளில் இருக்கிற கற்களை நீங்கள் பார்த்தால் எந்த அறையினுடைய கற்களிலும் 7 பேர் 8 பேர் அதிலே பொறிக்கப்பட்டிருந்தால் அதில் குறைந்தது 4 பேர்களாவது இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்திற்கு வரி கொடுக்க மறுத்ததற்காக ஜீவாந்தரம், வெள்ளைக்கார தளபதியை மறுத்து சுட்டதற்காக தேசாந்தரம், இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அதில் எழுதி வைத்திருப்பார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த மரியாதைக்குரிய பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறதல்லவா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சியோடு தோளோடு தோள் நின்று சுதந்திர போராட்டத்திலே பிரிவினை வரை, தேசம் 2 பிரிக்கப்படுகின்ற வரை, ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்திலும் வீர தியாக வரலாற்றிலும் பங்கு பெற்ற இயக்கம் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். 1000 தியாகிகள் பெயரை அவர்கள் சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், பாஜகவையும் RSS-ஐயும் ஒரு 5 பேர் உங்கள் இயக்கத்திலே சுதந்திர போராட்டத்தினுடைய தியாக வேள்விக்காக முழுமையாக கடைசி வரை இருந்து போரிட்டவர்கள், உங்கள் தலைவர்கள் எத்தனை பேர் மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு வெளியே வந்தவர்கள்? இந்த நாட்டிலே இதை போன்ற ஒரு நிலைமை ஏற்படலாமா? இந்த தேசம் எதிர்நோக்கி உள்ள சூழ்நிலையில இந்த தேசத்தினுடைய ஏறக்குறைய 25 கோடி மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி, வாழ்வாதாரத்தை பற்றி, நாளை என்ன நடக்கும் என்கிற அச்சத்திலே தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டிலே இருக்க இடம் இருக்குமா, அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குமா, குடியுரிமை இருக்குமா என்று நேரம் என்று நேரமும் புலம்புகின்ற ஒரு காட்சிதான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை.
இன்று எதற்காக போராட வந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சகோதர நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்பதற்காக நான் சொல்லுகிறேன். கடந்த 2014 2019-20 முடிய எத்தனை போராட்ட களங்களை தவிர்த்திருக்கிறோம். நாம் பாடுபட்டு சேகரித்து நம்முடைய சேமிப்பு பணம் எல்லாவற்றையும் ஒரு நாள் செல்லாது என்று அறிவித்தார் இந்த பிரதமர். அதற்காக நாம் போராடவில்லை. இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்கள் உழைத்து சேர்த்த பொருள்களுக்கு வணிகத்திற்கு கொடுமையான வரி விதித்தார்கள். அன்றாடம் பயன்படுத்துகின்ற பண்டங்களுக்கு அதில் நாம் போராட்டம் நடத்தவில்லை. சுவாசிக்க நல்ல காற்று வேண்டும் என்று தூத்துக்குடியிலே போராடினார்கள். 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். நாம் போராடவில்லை. நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டார்கள். நாம் போராடவில்லை. சமூகத்தினுடைய மரபிலே சட்ட ரீதியான முத்தலாக் என்கிற அந்த பிரச்சனையை ஒரு கிரிமினல் குற்றமாக்கி இஸ்லாமிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு அந்நியோன்ய உறவே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். அப்பொழுது கூட நாங்கள் ஏன் என்று கேட்கவில்லை, போராடவில்லை. காஷ்மீர் என்கிற மாநிலத்திலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த மாநிலத்தை ஒரே நாள் காலையிலே நீங்கள் அதை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவித்தீர்கள். 120 நாட்கள் எந்த தொடர்பும் இல்லாமல். நான் எத்தனையோ வியாபார பெருமுடி மக்கள் இருப்பீர்கள், வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பீர்கள். ஒரு 20 நாளைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பல பேர் ஆன்லைனில் வியாபாரம் செய்கின்றவர்கள். அங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்திலே பணி செய்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் இல்லை, மருத்துவமனைகளிலே மருந்துகள் இல்லை, ஆப்பிள் பழம் விளைந்து கொட்டி கிடக்கிறது, அந்த ஆப்பிள் பழத்தை சந்தைக்கு கொண்டு போக முடியவில்லை, விற்ற பணத்திற்கு பணம் வரவில்லை, விற்ற பணம் என்ன ஆனது என்று தொலைபேசியிலே கேட்க முடியவில்லை, மருத்துவமனையிலே இருக்கின்றவர்களை போய் பார்க்க முடியவில்லை, மரணித்து போனவர்கள் செய்தியை கேட்க முடியவில்லை, திருமணங்களுக்கு போய் வாழ்த்து சொல்ல முடியவில்லை. 125 நாட்கள் நடக்கிறது. இந்த அரசோடு பாரத நாட்டினுடைய தலைமையோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி தங்கள் உயிரையும் பணையம் வைத்த தேசிய தலைவர்கள் பருக் அப்துல்லா போன்றவர்கள் 120 நாட்கள் சிறையிலே இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை, எதற்காக என்று கேட்பதற்கு குரல் இல்லை, அதற்கும் போராடவில்லை. 400 ஆண்டுகள் கைவசம் இருந்த ஒரு பள்ளி, இந்த நாட்டிலே என்ன சட்டம், டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், லிமிடேஷன் ஆக்ட், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இந்த மேடையில் இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அந்த பள்ளி இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று சொன்னீர்கள்? எந்த அடிப்படையில்? 1 லட்சம் 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஒரு பகவான் ராமர் பிறந்தார் என்று ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு தீர்ப்பு வந்த போது இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பேராசிரியர் காதர் மைதனை போன்றவர்கள் எவ்வளவு பொறுப்போடு அறிக்கை கொடுத்தார்கள். மக்களை தூண்டி தெருவிலே விட்டு போராடவா என்று சொன்னார்களா? இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுடைய மத உணர்வுகளை நாம் புரிந்து கொள்கிறோம். நீண்ட நாள் இருக்கின்ற இந்த வழக்கிற்கும் இந்த பிணக்கிற்கும் ஒரு முடிவு வர வேண்டும். ஒரு சமூகம் என்றுமே மோதலில் பயணிக்க முடியாது. 2 சகோதர சமூகங்களாக வாழக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே விட்டு கொடுத்து போவதை தான் ஒரு சமாதானத்தினுடைய நிரந்தர வழி என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கும் விட்டு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது? இந்த என்ன கேள்வி? உனக்கு இந்த நாடே இல்லை. பிரதமர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படக்கூடாது, இந்த நாட்டு மக்களுக்கு குடியுரிமை இல்லை என்று நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அவற்றை நான் கேட்கிறேன். இந்த சட்டத்தினுடைய 3 கூறுகள் நண்பர்களே, உங்களில் அநேகருக்கு இது தெரிய வேண்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். முதலில் CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள், குடியுரிமை திருத்த சட்டம். நம்முடைய குடியுரிமை சட்டத்திலே இந்த பாராளுமன்றம் ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறது.
இந்த நாட்டினுடைய குடியுரிமையை கொடுக்கின்ற போது அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலும் மதத்தின் காரணமாக கொடுமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு நம்முடைய நாடு நோக்கி ஓடி வருகிற இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு அந்த குடியுரிமை கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லோரும் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது, இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை எதிர்க்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை எதிர்க்கிறது, பார்சிகளுக்கும் சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கொடுப்பதை எதிர்க்கிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய பிரதமர். நாம் யாரும் அவர்களுக்கு குடியுரிமை வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்த நாட்டிலும் துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு தங்களுடைய மத அடையாளங்களை கொண்டாட முடியாமல் வழிபாட்டு உரிமைகள் இல்லாமல் இருக்கின்ற யாரும் இந்த நாட்டின் எல்லையை நோக்கி ஓடி வந்தால் அவர்களுக்கு கதவுகளை திறந்து வைத்து இந்த நாட்டிற்கு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள், அவர்கள் குடியுரிமை கொடுங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். நாம் என்ன கேட்கிறோம், இதில் ஏன் இஸ்லாமியர்கள் மட்டும் விடுபட வேண்டும் என்று கேட்கிறோம். சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே மதத்தினுடைய அடிப்படையிலே இதுவரை ஒரு சட்டம் நிறைவேற்றப்படவில்லையே. இதே பாகிஸ்தானிலே இஸ்லாமியர்களிலே எத்தனை பிரிவினர் தங்களுடைய பள்ளிவாசல்களை தொழுகை நடத்த முடியாமல், பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாமல், வீடுகளிலே குடியிருக்க முடியாமல் இந்த வட நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அங்கு இருக்கிற ஷியா இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன, அங்கு இருக்கிற அகமதியாஸ் அவர்களுடைய நிலைமை என்ன? ஏன் இந்த மூன்று நாடுகளை மட்டும் எடுக்கிறீர்கள்? பர்மாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே இருந்து விரட்டப்பட்டு இந்த தாய் மண்ணுக்கு ஓடி வருகிறார்களே, அவர்களுக்கே நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை பங்களாதேஷிலிருந்து வந்தால் உண்டாம், பாகிஸ்தானிலிருந்து வந்தால் உண்டாம், ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தால் உண்டாம், ஆனால் பூட்டானிலிருந்து வந்தால் கிடையாதாம். பங்களாதேஷிலிருந்து வருகின்ற இந்துவுக்கு குடியுரிமை கொடுப்போம், பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற இந்துவுக்கு குடியுரிமை கொடுப்போம், ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகின்ற இந்துவுக்கு குடியுரிமை கொடுப்போம், ஆனால் இலங்கையிலிருந்து வருகின்ற இந்து அவன் தமிழனாக இருந்தால் அவனுக்கு நாங்கள் தரமாட்டோம். எங்கள் பிரதமரே, நீங்கள் எல்லா மாநிலத்திற்கும் தானே பிரதமர், எல்லா மதங்களுக்கும் தானே பிரதமர், எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும் தானே பிரதமர். இந்த அரசு இந்திய பேரரசு தானே, இதில் நீங்கள் கொண்டுகின்ற அந்த சூட்சுமத்தை நாங்கள் உணர்கிறோம். அந்த மூன்று நாடுகளை நீங்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் இலங்கையை தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் பர்மாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் நேபாளத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் பூட்டானை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் இந்த மூன்று நாடுகள் என்று சொன்னால், இந்த மூன்று நாடுகள் தான் இஸ்லாமிய நாடுகள். எதற்காக இஸ்லாமியர்களை மட்டும் நீங்கள் விடுகிறீர்கள்? கிறிஸ்தவர்களை சேர்த்துக் கொள்வோம், பௌத்தர்களை சேர்த்துக் கொள்வோம், பார்சிக்களை சேர்த்துக் கொள்வோம், இந்துக்களை சேர்த்துக் கொள்வோம், இஸ்லாமியர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகின்ற போது இந்தியாவில் இருக்கிற 25 கோடி இஸ்லாமியருக்கு அந்த உணர்வு வராதா? அந்த உணர்வு வந்தால் தவறா? தமிழருக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லுகின்ற போது, 7 கோடி தமிழர்களும் கொதிக்கின்ற போது, நம்முடைய மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியினுடைய சொல்லை நான் நம்புகிறேன், இந்த நாட்டின் சிறுபான்மைக்கு பாதிப்பு வராது என்று சொல்கிறாரே, நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. 12 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆளை கடித்து மாட்டை கடித்து இந்த மனிதனை கடிக்கின்ற சட்டம் என்பது யாருக்கு தெரியும் என்று சொன்னால், இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிற அசாம் மாநிலத்தில் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று தெரிந்தால்தான் இந்த சட்டம் யாருக்குன்னு தெரியும். அசாமில் தான் முதலில் குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது.
18 லட்சம் பேர் நாடற்றவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். தயவுசெய்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். ஒரு மாநிலத்தில் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் வழி வழியாக மரபு மரபாக வாழையடி வாழையாக வாழ்ந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு 10 பேரை திடீரென்று எடுத்து நீ இந்த நாடு இல்லை, உனக்கு இந்த நாட்டின் குடியுரிமை இல்லை என்று சொன்னால் அவன் நிலைமை என்ன தெரியுமா? அவனை கொண்டு போய் டிட்டன்ஷன் சென்டர், ஒதுக்கப்பட்ட இடங்களிலே பாதுகாப்பு மையங்களுக்குள்ளே அடைத்து விடுவார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தவர்கள் குழந்தைகள் படிக்க முடியாது. வங்கிகள் அவர்களுக்கு கணக்கு கொடுக்க முடியும், கடன் கொடுக்க முடியாது. அவர்கள் நிலங்கள் வாங்க முடியாது, சொத்துக்கள் வாங்க முடியாது, அரசு வேலை வாய்ப்புகள் கிடையாது. ஒரு மண்ணில் பிறந்து மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அச்சும் எதிர்பாராமல் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன ஆகும்? 18 லட்சம் பேருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது பாஜக என்ன நினைத்தது என்று சொன்னால், இதில் பாதிக்கப்படுகின்றவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த அரசு நினைத்துத்தான் மக்கள் பெருவாரியாக பாஜகவுக்கு வாக்களித்தார்கள். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நடந்த காங்கிரஸ் ஆட்சி அங்கே ஒழிக்கப்பட்டு அங்கே ஒரு பாஜக முதலமைச்சர் சோனாவால் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். என் அருமை நண்பர்களே, 18 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள். இன்று என்ன நடக்குது தெரியுமா? இன்று சோனாவால் தன்னுடைய வீட்டில் இருந்து செக்ரட்டேரியேட்டுக்கு போவதற்கு ஹெலிகாப்டரில் தான் போக வேண்டும். சாலையிலே போனால் மக்கள் மறிக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் 3 முறை அங்கே சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்துவிட்டு அங்கே இருக்கின்ற ஏஏஎஸ்யூ ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அந்த அமைப்பின் சார்பாக மோடி அவர்கள் இந்த மாநிலத்திற்கு வந்தால் நாங்கள் அவரை எதிர்ப்போம், எங்கள் எதிர்ப்பினை காட்டுவோம் என்று சொன்ன காரணத்தினால் பிரதமர் 3 முறை தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து கொண்டார். சகல வலிமையும் படைத்த 21வது நூற்றாண்டினுடைய இரும்பு மனிதர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகின்ற நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த மாநிலத்திற்குள்ளே போக முடியவில்லை. என்ன கேட்கிறேன், 3000 பேரை அடைத்து வைப்பதற்கான ஒரு இடம், ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல டிட்டன்ஷன் சென்டர், நாடற்றவர்களை குடியுரிமை அற்றவர்களை கொண்டு போய் வைப்பதற்காக ஒரு இடம், அது 3000 சதுரடி, 3000 பேரை வைப்பதற்கான இடம் வந்து எவ்வளவு செலவு தெரியுமா? 45 கோடியிலே அந்த அரசு கட்டி இருக்கிறது. 3000 பேருக்கு 45 கோடி என்றால் 18 லட்சம் பேருக்கு அந்த அரசு எங்கே போய் செலவழிக்கும்? ஒரு மாநிலத்தில் நான் கேட்கிற நாளைக்கு இந்தியா முழுவதும் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாநிலத்திற்கு 18 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களையும் கணக்கு பார்த்தால் ஏறக்குறைய 10 கோடி பேர், 12 கோடி பேர் நாடற்றவர்களாக இந்த நாட்டிலே இருந்தால் அவர்களை இந்த அரசாங்கம் எப்படி நடத்தும்? இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த வேலை யார் இந்த நாட்டினுடைய குடிமகன் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை யார் முடிவு செய்யா தெரியுமா? நம்முடைய தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிற கிளார்க்கு தான் வீட்டுக்கு வருவார். அவர்தான் கேட்பார், நீ யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, உங்க பாட்டன் பேர் என்ன, எந்த ஊர்ல பிறந்த, உங்க சர்டிபிகேட் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை குறிக்கின்ற போது ஒரு காலம் இருக்கு. அதுல இவர் சந்தேகத்திற்கு இடமான குடிமகன் அப்படின்னு எழுதி வச்சிட்டார்னா அதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த மாநிலத்தினுடைய தலைநகரிலே இருக்கிற இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாரியத்தினுடைய தலைவரிடம் போய் மனு கொடுக்க வேண்டும். அங்கே 50 லட்சம் மனு, 60 லட்சம் மனு விசாரணையில் இருக்கிறது. என்றைக்கு விசாரணை முடியும்? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி மாளிகையில 6 ஆண்டுகள் இருந்து ராஷ்டிரபதியாக இருந்தவருடைய மகனுக்கும் பேரனுக்கும் குடியுரிமை கிடையாது. நீ இந்த ஊர் இல்லன்ட்டான். அந்த ஊர்ல இப்ப எம்எல்ஏ இருக்கிறார்,
சிட்டிங் எம்எல்ஏ நம்ம அபுபக்கர் பாய் மாதிரி அசம்பிளிக்கு போக போறாரு, நீ சிட்டிசனே இல்லையா, குடிமகனே இல்லையா, உனக்கு என்ன அசம்பிளின்னு கேக்குறாங்க. கார்கில் வாரில், கார்கில் போரில் வீர மரணம் அடைந்து அரசாங்கத்தினுடைய வீர சக்கர விருதை பெற்றவருடைய மகனுக்கும் மகளுக்கும் அங்கு குடியுரிமை இல்லை. முந்தா நாள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு அம்மா, அவங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துகிறார்கள். அந்த தன்னார்வ நிறுவன தொண்டு நிறுவனம் நடத்துகிற அம்மா அசாம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? 60 குழந்தைகள், எல்லாம் 10 வயது, 8 வயது, 9 வயது. இந்த குழந்தைகளுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கவில்லை. அவங்க அப்பா பேர் இருக்கு, அவங்க அம்மா பேர் இருக்கு, ஆனால் இந்த குழந்தைகள் பெயர் இல்லை. ஆகவே இந்த குழந்தைகளை வந்து டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பணுங்கிற அரசாங்கம். அந்த குழந்தைகளின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே மனு போட்டு உச்ச நீதிமன்றம் கேட்கிறது, ஏன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? அப்பனுக்கு குடியுரிமை கொடுத்திருக்க, அம்மாவுக்கு கொடுத்திருக்க, பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்றிய, இது என்ன கொடுமை இந்த நாட்டில? எங்களை கேட்காமல் எந்த குழந்தையும் டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நேற்று உச்ச நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் நாம் அதான் சொல்றோம். நாளைக்கு வந்து உள்ளூர்ல வந்து விசாரணை வருதுன்னு வச்சுக்கோங்க. கடையநல்லூர்ல, கடையநல்லூர்ல வந்து வீடு வீடா வந்து கேட்பாங்க என்ன நடக்க போகிறது என்று. நான் உங்களுக்கு இப்பவே சொல்லுகிறேன், மஜித் பாய் தான் நான் சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு, வேற யாரையும் சொன்னா கோவப்படுவாங்க. ஏன் பாய் நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல சார்? தாதா ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா, அவர் விசாரிக்க வந்தாருன்னா, மஜித் பாய் வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட சொல்லி மஜித் பாய சந்தேகத்துக்கிடமான ஆளுன்னு எழுதிட்டு போயிருக்கான்னு சொல்லிடும். அதுக்கு பிறகு மஜித் பாய் வந்து தெரு தெருவா அலையணும், தன்னை இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று நிரூபிப்பதற்கு. என் அருமை நண்பர்களே, இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். அதைத்தான் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமியருக்குத்தான் நடக்க வேண்டும் என்பதல்ல, இது இந்துக்களுக்குத்தான் நடக்க வேண்டும் என்பதல்ல, இது கிறிஸ்தவர்களுக்குத்தான் நடக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு தாலுகா ஆபீஸில் வேலை பார்க்கிற ஒரு கிளார்க்கு, ஒரு பஞ்சாயத்துகளில் வேலை பார்க்கிற ஒரு கிளார்க்கு, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி, ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர், அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா அதுல ஒரு காலம் இருக்கிறது, இவர் சந்தேகத்திற்கு இடமான குடிமகன். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய சமூகத்திலே நாம் அநேகரை பற்றி நாம் கவனிப்பதே இல்லை. சாலையோரம் விழுந்து கிடந்து யாரும் கவலைப்படாமல் கையேந்தி கொண்டிருக்கிற எத்தனை பேரை பற்றி நாம் கவலைப்பட்டிருக்கிறோம். மன வளர்ச்சி குண்டியவர்களை பற்றி நாம் எத்தனை பேர்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோம். வாய் பேச முடியாமல், காய் கேட்க முடியாமல், கண் பார்க்க முடியாமல் இருக்கின்ற எத்தனை பேர்கள். என் அருமை நண்பர்களே, அவர்களை பார்க்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு அம்மா சொல்லியிருக்குது, அவங்க பேர் கூட எழுதி வச்சேன், அவங்களுடைய நடத்துகிற அந்த அனாதை இல்லத்திலே மட்டும் 10 பெண்கள் இருக்கிறார்களாம். அந்த பெண்களுக்கு எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம், எங்கே இப்படி வந்தோம் என்ற ஞாபகமே இல்லையா? அந்த பெண்கள் எந்த சான்றிதழ் வாங்குவார்கள்? எனக்கு வந்து கண் பார்வை தெரியவில்லை, கால் ஊனம், அதற்காக உடல் ஊன சான்றிதழ் வழங்குவதற்காக எத்தனை அலுவலகத்திற்கு அலைய வேண்டாம்? விதவை சான்றிதழ் உடனே வாங்கிட முடியுமா? விதவை பென்ஷன் கொடுக்கறாங்களே, ஒரு விதவை பென்ஷன் வாங்குறதுக்கு கணவன் இறந்த மறுநாள் ஒரு பெண் தாலுகா ஆபீஸிலே போய் தன்னுடைய டெத் சர்டிபிகேட் கொடுத்த உடனே அவங்க சான்றிதழ் கொடுத்துருவாங்களா? ஒரு விதவை சான்றிதழ் வாங்க முடியாத காலத்திலே, உடல் ஊனம் என்கிற சான்றிதழ் வாங்க முடியாத இந்த நாட்டிலே, நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், 1940 1920 என் தாத்தன் பிறந்தான், பாட்டன் பிறந்தான் என்கிற ஆவணம் யாரிடம் இருக்கிறது? தேசம் முழுவதும் பதட்டம், தேசம் முழுவதும் பயம், தேசம் முழுவதும் மக்கள் இன்று மீரட்டிலே போனீர்கள் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே தாலுகா ஆபீஸ் அலுவலகங்களினுடைய வாசல்களிலே 60 வயது, 70 வயது முதியவர்கள் பிறப்பு சான்றிதழுக்காக 100 கணக்கிலே வரிசையில் நிற்கிறார்கள்.
உம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் இந்த ஆள் ஒரு நாள் ராத்திரி திடீர்னு தொலைக்காட்சியிலே வந்து 500 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்ன உடனே இவர் என்ன பேசினார், 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்க, இந்த கள்ள பணத்தை நான் ஒழிக்கவில்லை என்று சொன்னால், கருப்பு பணத்தை நான் ஒழிக்கவில்லை என்று சொன்னால், தீவிரவாதத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால், ஊரில் கணக்கில்லாமல் பணம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பணக்காரனுடைய அடிமடியை அவிழ்த்து அந்த பணத்தை கொண்டு வந்து கஜானாவிலே நான் சேர்க்கவில்லை என்று சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே, என்னை சுட்டுக் கொள்ளுங்களேன். பிரதமர் சொன்னாரா சொல்லலையா? அப்ப நம்ம ஆளா எல்லாம் நினைச்சோம் நம்ம ஊர்ல இருக்கிற பணக்கார பூரா மாட்டிட்டான்டா, தவறாக பணம் சேர்த்தவர்கள், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள், கள்ளப்பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் இதோடு முடிந்தார்கள் என்று நாம் நினைத்தோம், பிரதமரை நம்பினோம். ஆனால் என்ன நடந்தது, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு மூதாட்டி கண் தெரியவில்லை, வாய் பேச முடியவில்லை, வாழ்க்கையிலே பிச்சை எடுத்து 30,000 ரூபாய் வைத்திருக்கிறார், இன்னும் அவருக்கு அந்த நோட்டு செல்லாதுன்னு தெரியாது. இப்படி ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஊருக்கு 10 பேர், 15 பேர் இருக்கிறார்கள். வீட்டிலே பெண்கள் இருந்த சேமிப்பு பணம் இல்ல, தள்ளுவண்டி கடை வைத்து வீட்டிலே இட்லி வியாபாரம் செய்கிறவனும், ஆப்பம் சுட்டு விற்கிறவனும், ரோட்டிலே பூக்கடை வியாபாரம் பண்ணுகிறவனும், மார்க்கெட்டுகளிலே வந்து காய்கறி கூடைகளை இறக்கி ஏற்றி வைக்கின்றவர்களும் கையிலே வைத்திருந்த ரொக்க பணத்தை மாற்ற முடியாமல், அந்த பணத்தை வங்கிகளிலே போட்டு அதற்கு இன்னும் கணக்கு கொடுக்க முடியாமல், அந்த பணத்தை எடுக்க முடியாமல் திராணி கொண்டிருக்கின்ற போது சேகர் ரெட்டி வீட்டில் 130 கோடி ரூபாய் எடுக்கிறார், எல்லாம் சலவை நோட்டு, அப்படியே ரிசர்வ் பேங்க்ல இருந்து நேரா வந்து இறங்கி இருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய, நம்முடைய மாட்சிமிங்கிய மத்திய அரசினுடைய பிரதமர் மோடி அவர்கள், தவறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன், சௌச்சிதார் நான் காவல்காரன் என்று சொன்னார்லவா, அவர் கீழே செயல்படுகின்ற சிபிஐ தான் சொல்லுகிறது அந்த சலவை மாறாத அத்தனை நோட்டுகளும் அவர் வியாபாரத்திலே சம்பாதித்த நோட்டுகள் என்று சிபிஐ சர்டிபிகேட் கொடுக்கிறது. மணல் வியாபாரத்திலே வந்த பணமா அது, என்ன நம்பர் தவறாம வருமா, கட்டு பிரிக்காம வருமா, பேங்க்ல இருந்து நேரடியாக வருமா? ஆனால் நாம் எல்லோரும் என்ன நினைத்தோம், இந்த ரூபாய் நோட்டு மாற்றம் மதிப்பு குறைவு என்பது மிகப்பெரிய புரட்சிகரமான நடவடிக்கை என்று இந்த நாட்டிலே மக்கள் நம்பினார்கள், வரிசைகளிலே நின்றார்கள், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாக்கு போட்டார்கள், முன்னால ஓட்டும் போட்டோம். அதே போலதான் இந்த சட்டமும், குடியுரிமை சட்டத்தால், தேசிய குடிமக்கள் பதிவேட்டால், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெஜிஸ்டரால் யாருக்கும் பாதிப்பு வராது என்று சொல்லுகிற பிரதமரை நம்பி இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த சட்டத்தை அமல்படுத்தினார் என்று சொன்னால், என் அருமை நண்பர்களே, வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டியதற்கும் என்பதை நாம் இந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம். அவருக்கு தெரியுதா, புரியுதா, இல்ல அவருக்கு புரியலங்கிற மாதிரி நடிக்கிறாரா, அல்லது உள்ளபடி அவருக்கு புரியவில்லையா என்று தெரியவில்லை. தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டார், ஆந்திர பிரதேசத்துடைய முதலமைச்சர் நான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டார், கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒருபடி அதிகமாக சென்று உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு கவர்னர் இருக்கார், யா நம்மால ஆரிப்கானா, அந்த ஆள் வந்து நான் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன், இப்போ அபுபக்கர் இருக்கிறாரு, நம்ம சாகட்டர் சதன் திருமலக்குமார் இங்கே இருக்கிறாரு, நம்முடைய பேராசிரியர் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்காங்க. சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுவதே அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதம் என்று ஒரு ஆளுநர் பேசினால் அவர் எப்படிப்பட்ட ஆளுநராக இருப்பார்? இந்த சட்டத்தை யார் அமல்படுத்தணும்? கடையநல்லூர்ல தெரு தெருவா போய் விசாரிப்பது, தென்காசியிலே, பாவூர் சத்திரத்திலே, சுரண்டையில, புளியங்குடியில, பக்கத்தில் இருக்கிற பண்பொழி வடகரையில மோடியும் அமித்ஷாவுமா வந்து கணக்கெடுப்பார்கள்? இங்க இருக்கிற மாநில அரசுதான் அந்த முழு சுமையை ஏற்க வேண்டும். அதனால் வருகிற சட்டம் ஒழுங்கினுடைய விளைவு, ஒரு ஊர்ல போய் கணக்கெடுக்க உடனே கொடுத்துருவாங்களா?
அதில் எத்தனை பிரச்சனைகள் வரும், அதை யார் சந்திப்பது? அதை மாநில அரசு தான் சந்திக்கணும். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அரசு பணியாளர்கள் முழுமையும் இந்த கணக்கெடுப்பிற்கு அனுப்புவதன் காரணமாக அரசு பணிகளில் தொய்வு வந்து திட்டங்கள் செயல்படுத்த போனாமல் அதற்கு யார் பொறுப்பு? அதற்கு அந்த மாநில அரசு தான் பொறுப்பு. மாநில அரசுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், இந்த நாட்டினுடைய பிரதமர், மத்திய அரசு, அவர்கள் பிரதிகளாக இருக்கிற மாநில ஆளுநர்கள், நாங்கள் மாநில அரசை கேட்க மாட்டோம் என்று சொன்னால் இது என்ன கூட்டாட்சி தத்துவமா? மாநில அரசுகள் என்ன உங்களுக்கு அடிமைகளா? இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது, நாம் இரண்டு பேரும் பங்குதாரர்கள், we are partners. State government and central government are partners in progress and development. மக்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் நாம் தோளோடு தோள் நின்று உழைக்க வேண்டிய சக பணியாளர்கள். எங்களை அடிமைகள் மாதிரி நடத்துறீங்க நீங்க. சரி, இந்த நாட்டில் இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறது? இந்த 12 மாநிலங்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஆர்குமெண்ட் சே. இந்த 12 மாநிலங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டா இன்னும் எத்தனை மாநிலங்கள் சொல்ல போகிறது என்று தெரியவில்லை. அதில் பாஜக ஆளுகிற மாநிலமும் இருக்கிறது. இதே அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சோனாவால் நான் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அப்ப 12 மாநிலங்களை கரைச்சிருவீங்களா நீங்க? மாநில அரசுகளை முழுவதும் கலைத்து விட்டு மத்திய மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்து அதனால் ஒரு அரசியல் சாசன சட்ட குழப்பம் வந்து அந்த நாட்டிலே ஒரு நிலையற்ற தன்மை உருவானால் அந்த அழிவுக்கு யார் பொறுப்பு? மோடி அவர்களுக்கே தெரியும் நண்பர்களே, அமித்ஷா அவர்களுக்கே தெரியும் இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு தெரியும். ஆனால் எதற்காக பண்ணுகிறார்கள் அதான் முக்கியம். அந்த இடத்தை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மோதலை இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் உள்ள மோதலாக அதை வளர்த்தெடுக்க ஆசைப்படுகிறார். இரண்டு பேரையும் ஒருவருக்கொருவராக இந்த கிடா மோதவிட்டு ரத்தம் குடிப்பார்களே, அதை போன்ற ஒரு சூழ்நிலையை நாட்டிலே உருவாக்க பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை வளர்க்க நினைக்கிறார்கள். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு நீங்கள் சாலைகளிலே ஊர்வலமாக திரண்டு வருகின்ற போது இந்த தேசத்தினுடைய கொடியை பிடித்துக் கொண்டு வருகிறீர்களே, அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த கொடியை கீழே போட்டு விடாதீர்கள். அந்த கொடி நம் தந்தை, தகப்பன், தாய், பாட்டன், முப்பாட்டன், இந்த தேசத்தினுடைய மண்ணிலே இவர்கள் எல்லோருக்கும் விரோதமாக இவர்கள் சதி செய்த போது கூட மகாத்மா காந்தியினுடைய காலடி நடலிலே இருந்து உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து வளர்த்தெடுத்த சுதந்திர கொடி, இந்த சுதந்திர கொடியை கீழே போட்டு விடாமல் பயணம் தொடங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எல்லா சோதனைகள் முடிவிலும் ஒரு விடியல் வரும், எல்லா நெருக்கடிகளும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறும். நான் அடிக்கடி ஒரு கருத்தை மட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாடாக இருப்பதாக நான் சொல்லுகிறேன், பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுடைய கைகளை வரமாக பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு தலைவருக்கு பின்னால் அணிவகுங்கள், ஒரே குரலாக ஒலியுங்கள். சிந்தனைகளையும் உழைப்பையும் நம்முடைய சக்திகளையும் பல்வேறு வகைகளிலே நாம் செலவிட்டு அந்த முனைப்பையும் வேகத்தையும் சிதறவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாட்டின் ஒவ்வொரு அணுவும் உனக்கும் எனக்கும் இந்த மண்ணிலே இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் உரிமை சொத்து, அதை யாரும் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.